எம்ஜிஆர்கள் மீது ரசிகர்களும் அடித்தட்டு மக்களும் தங்கள் உயிரையே வைத்திருந்தனர் ஏதோ கண்முடித்தனமான பக்தியால் திடீரென ஒரே நாளில் ஏற்பட்டதல்ல அந்த அளவுக்கு ரசிகர்களையும் சாதாரண மக்களையும் எம்ஜிஆர் அவர்கள் நேசித்தார் சில நேரங்களில் ரசிகர்கள் எம்ஜிஆர்களிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டாலும் அதை ரசிகர்களின் அன்பின் வெளிப்பாடாகவே எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கொள்வார் எம்ஜிஆர்கள் நடித்த இதயக்கணி படத்தின் கைமேஸ் காட்சிகள் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாரம் பகுதியில் எடுக்கப்பட்டது அதுவரை எந்த படங்களிலும் இடம்பெறாத அபூர்வ லொகேஷன் அது அதே நேரம் மனித நடமாட்டத்தை அதிகம் பார்க்க முடியாத மீனவர்கள் கூட அப்போது போக அஞ்சிய இடம் எம்ஜிஆர்கள் வந்திருப்பதில் அங்கு மக்கள் வந்துவிட்டனர் அந்த காட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் மாறுவேடத்தில் இருப்பார் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது இரண்டு இளைஞர்கள் எம்ஜிஆர்களை காண வேண்டும் என்ற ஆசையில் தண்ணீரில் குதித்து நீந்தி எம்ஜிஆர்கள் இருந்த இடத்துக்கு வந்துவிட்டனர் அந்த இளைஞரை அழைத்த எம்ஜிஆர் அவர்கள் அவர்களிடம் நலம் விசாரித்தார் அப்போது ஒரு இளைஞர் எதிர்பாராமல் எம்ஜி அவர்களை கட்டி கொண்டு முத்தமிட்டார் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அந்த இளைஞரின் அன்பை எம்ஜிஆர்கள் ஏற்றுக்கொண்டார் அந்த புகைப்படம்தான் எத்தனை உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது அவர்களை முத்தமிடும் இளைஞரின் முகமே தெரியவில்லை அந்த அளவுக்கு அன்பின் வெளிப்படையாய் ஆழமாக தன் முத்தத்தை பதிக்கிறார் அருகில் நிற்கும் இளைஞர் அவர்களை பார்த்த மகிழ்ச்சியில் கும்பிட்ட கைகளை கீழிறக்காமல் சிரித்தபடியே அவர்களை பார்த்து கொண்டே நிற்கிறார் அந்த இளைஞர் நீரில் நீந்தி வந்த அடையாளமாக அந்த இளைஞர் அணிந்துள்ள டிராயர் தண்ணீரில் நனைந்து உடலோடு ஒட்டியுள்ளது முத்தமிடும் ரசிகரை அனைத்தபடி அந்த ரசிகரின் அன்பு மலையில் திளைக்கும் எம்ஜிஆர் அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி எம்ஜிஆர் அவர்கள் கொண்டாடிய ஒரே பண்டிகை தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை மட்டுமே அன்றைய தினம் கட்டுக்கட்டாக பணத்தை எம்ஜிஆர் அவர்கள் வைத்துக் கொண்டு தன்னை காண வருவோருக்கெல்லாம் கைக்கு வரும் பணத்தை கொடுத்து மகிழ்வார் எம்ஜிஆர் அவர்கள் ஒருமுறை பொங்கல் நாளில் ஏராளமான நரிக்குறவர்கள் எம்ஜிஆர்களின் ராமவர தோட்டத்துக்கு வந்தனர் எம்ஜிஆர்களை கண்டதும் உற்சாகமாக கூச்சலிட்டனர் அவர்களை அருகே வருமாறு அழைத்த எம்ஜிஆர் அவர்கள் கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவருக்கும் பணம் கொடுத்தார் நரிக்குறவர் இன மக்களை எந்தவித பேதமும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்தார் அவர்களது குழந்தைகளை வாங்கி கொஞ்சினார் சமூகத்தில் அடித்தளத்தில் இருக்கும் தங்கள் மீது எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய பாசத்தையும் அன்பையும் பார்த்து வந்தவர்கள் கண்கலங்கினர் வயதில் மூத்த நரிக்குற ஒருவர் வெற்றிலை போட்ட வாயுடன் எம்ஜிஆர் அவர்களை கட்டியணைத்து முத்தமிட்டார் அவரது உதடுகளின் அடையாளம் எம்ஜிஆர் அவர்களின் கன்னத்தில் பதிந்துவிட்டது இதை எதிர்பாராத எம்ஜிஆர் அவர்களின் உதவியாளர்கள் வேகமாக பாய்ந்து அவரை விளக்க முற்பட்டனர் அவர்களை தடுத்த எம்ஜிஆர் அவர்கள் சிரித்து கொண்டே விடுங்கப்பா அவங்க அன்பை இப்படி காட்டுறாங்க இதில் தவறு ஒன்றுமில்லை என்று சாதாரணமாக கூறினார் எம்ஜிஆர் அவர்கள் முதல் நாள் எம்ஜி அவர்களை பார்த்துவிட்டு சென்ற நரிக்குறவர் சமூக மக்கள் மறுநாளும் கூட்டமாக வந்துவிட்டனர் முதல் நாள் எம்ஜிஆர் அவர்களை முத்தமிட்ட அந்த நரிக்குறவர் உங்க தேவால என் சபதம் நிறைவேறிடுச்சு சாமி என்றார் என்ன சபதம் என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்டதற்கு உங்களை யாரும் தொட முடியாதுன்னு எங்க கூட்டத்தினர் என்கிட்ட சொன்னாங்க அவர்களிடம் உங்களை முத்தமிட்டு காட்டுறேன்னு சபதம் செய்தேன் ஜெயிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சாமி என்று கூறினார் அந்த வயதான நரிக்குறவர் அதை கேட்டு சிரித்த எம்ஜிஆர் அவர்கள் பரவாயில்லை இனிமேல் இது போன்ற வேறு யாரையும் முத்தமிடுவதாக சபதம் செய்யாதீர்கள் வம்பாய் போய்விடும் என்று சொல்லி பணியாளர்களை அழைத்து வந்திருந்த அனைவருக்கும் சாப்பாடு போட சொல்லிவிட்டு படப்பிடிப்பிற்கு எம்ஜிஆர் அவர்கள் சென்றார் மேற்கண்ட இரண்டு நிகழ்ச்சிகளின் போதும் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இல்லை தமிழ் திரையுலகின் நம்பர் ஒன் ஹீரோவாக இருந்தார் என்றாலும் புகழ்மிக்க ஒரு நடிகரிடம் ரசிகர்களும் மக்களும் இந்த அளவுக்கு உரிமை எடுத்துக் கொள்ள முடியுமா முதல்வரான பிறகும் அவர்களின் இந்த எளிமையான பழகும் குணம் மாறவில்லை என்பதுதான் அவர்களின் தனி சிறப்பு